நண்பர்களுக்கு வணக்கம். நலமாக இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி தாங்க. போன வாரம் நம்ம தயாரித்த தேமோர் கரைசல் பற்றி தாங்க. அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இது இந்த தேமோர் கரைசலை எப்படி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துவது, அதோட பயன்கள் என்ன, அப்படி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது தாங்க அன்னைக்கு நம்ம தயாரித்த தேமோர் கரைசல். இது பழைய கலவைகள்லாம் போட்டு தயாரித்ததுனால, இது பானையில் வர தயாரிச்சிருக்கிறதுனால செறிவு மிக்க நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த ஒரு நல்ல பயிற்சி ஊக்கி வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதை வந்து எதுக்காக நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கிங்க. அதனால் வளர்ச்சி குன்றிய செடிங்களுக்கு நம்ம இந்த தேமோர் கரைசலை கொடுக்கும்போது அதில் இருக்க வளர்ச்சி செல்கள் தூண்டப்பட்டு அபரிதமான வளர்ச்சியை நோக்கி அந்த செடிகள் வளருங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா, பூக்கம் எந்த ஒரு செடிக்கும் பூக்கம் பருவன்றது மிகவும் முக்கியமானதுங்க. அந்த பூக்கள் அனைத்துமே காயாக வரணுங்க. நிறைய செடிகளில் பார்த்தோம்னா, இந்த செடியை வர செடி முருங்கை இதெல்லாம் பார்த்தோம்னா பூக்கள் நிறைய எடுக்குங்க, ஆனால் பூக்கள் அனைத்தும் பிஞ்சாவாதுங்க, எல்லா பூக்களுமே உதிர்ந்துருங்க. சில பேருக்கு கத்திரியில் கூட அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பூக்களாக எடுக்கிற எல்லா பூக்களுமே உதிராமல் காய்களாக மாறுறதுக்கு இந்த தேமோர் கரைசல் ரொம்ப உறுதுணையாக இருக்குதுங்க. அடுத்தது மூணாவதாக பார்த்தோம்னா, இந்த பூக்கள் அனைத்தும் பெரிதாக பூக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுதுங்க. பூச்செடிகளுக்கு எல்லாத்துக்கும் இதை தெளிப்பதனால பூக்கள் அனைத்தும் ஒரு பெரிய அளவில் பூக்குதுங்க. அடுத்தது நாலாவதாக பார்த்தோம்னா, இந்த பூக்கள் அனைத்தும் பிஞ்சுகளாக மாறி காய்களாக மாறுதுங்க. அப்படி மாறும்போது இந்த காய்கள் பெரிய அளவில் திரட்சியாக கிடைக்குதுங்க. இத்தனை பயன்கள் நிறைஞ்ச இந்த தேமோர் கரைசலை எப்படி வந்து எந்த அளவுகளில் நம்ம தாவரங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த தேமோர் கரைசல் ஒரு அமிலத்தன்மை வாய்ந்த கரைசலுங்க. இது வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது 1:10 விகிதத்தில் தாங்க கொடுக்கணும். ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10 பங்கு தண்ணி கொடுக்கணுங்க. இதால் நான் ஒரு பங்கு இப்போ வந்து தேமோர் கரைசல் எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி 10 பங்கு அதுக்குள்ளார தண்ணியை சேர்த்துக்கணுங்க. பத்து பங்கு வந்து இதில் வந்து நம்ம நீர் சேர்த்தாச்சுங்க. இந்த 1 பங்கு தேமோர் கரைசலும் 10 பங்கு நீரும் சேர்த்த இந்த நீர் தேமோர் கரைசலை நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் வாங்க.